ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அவல் வச்சு எப்படி வந்து மிக்சர் மாதிரி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு வந்து நான் ரெட் அவல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஒயிட் அவல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெட் அவல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனு. ஸோ நான் வந்து 1.5 கப் அளவுக்கு இந்த அவல் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி தின் அவல் தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கோகோனட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரியே 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பீனட்டு, 1/2 கப் அளவுக்கு வறுத்த கடலை. ஸோ நல்லா இது எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, நான் வந்து பிளாக் ரைஸையும் ப்ரௌனும் கேஷ்யூ எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் போட்டு ட்ரையாக வந்து இந்த அவலை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வந்து சூடு ஏறணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு மிக்சர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. ஸோ இதை இப்போ நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட் ஸ்லைஸை வந்து இதில் நல்லா இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். அதே கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பீனட்டையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகணும். ஸோ இது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் பீனட் மட்டும். ஸோ அது ரெடியானதும் அதையும் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட பாதாம் இல்லை வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஃப்ரை ஆனதும் இதையும் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தெல்லாம் போட்டு அதை பொரிய வைக்கணும். கொஞ்சமாக ஜீரகமாக போட்டுட்டு எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கோங்க. ஒரு வத்தலும் போட்டுட்டு இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டர்மரிக் பவுடர் போடுறேன். ஸோ டர்மரிக் பவுடர் ஃப்ரை ஆனதும் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மண்டவெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட வேறு எந்த சுகர் டைப் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், மோஸ்ட்லி ஒயிட் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரிகடலையோ இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் ஆகணும். 5 to 7 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அவலையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோகோனட், ட்ரை ஃப்ரூட்ஸ், பீனட் எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இது வந்து சீக்கிரமாக போக ஸ்மெல்லு மாதிரி அடிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அந்த சுகரை வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நல்லா வந்து நமக்கு ஒரு முறுமுறுன்னு சத்தம் கேட்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஈஸியான அவல் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணலாம்.